السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, யூகே தமிழ் முஸ்லிம்களும் ராஜகிரி தாவூது பாஷா கல்வி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தக்கூடிய ரமலான் நினைவலைகள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களோடு மார்க்கத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய தலைப்பு திருமறை குர்ஆனின் 4வது ஜுஸுவாக இருக்கக்கூடிய லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற 4வது ஜுஸு தரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம வந்து குர்ஆனில் 30 ஜுஸுக்கள் என்று பிரிக்கிறோமா இல்லையா? அந்த 30 ஜுஸுக்கள் எப்படி பிரிக்கப்பட்டன, அதுக்கு என்ன காரணங்கிறத முதல்ல நான் தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை உங்களுக்கு சொல்லிடுறேன். குர்ஆனில் வந்து நிறைய சூராக்கள், 114 சூராக்கள் குர்ஆனிலே உள்ளன. இந்த சூராக்களுக்கு வந்து ரசூலுல்லாவே பேர் வச்சாங்க. உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், இப்படிலாம் பேர் வச்சது யார்னு சொன்னால், யார் வச்சது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இந்த மாதிரி பேர் வச்சாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களாக்கேன், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 756வது ஹதீஸாக ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. லா சலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை செல்லாது, அவர் தொழுதது தொழுகையே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா என்றும் அல்லது உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த சூராவுக்கு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே சூரத்துல் பக்கரா அப்படி ஹதி ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. சஹீஹு முஸ்லீமில் இமாம் முஸ்லீம் பதிவு பண்ணுறாங்க. 780வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தஜாலு புயூதக்கும் மகாபிர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபுருஸ்தான்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபுருஸ்தான்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம். எப்படி ஆக்கி கபுருஸ்தானாக ஆக்கி கொள்ள வேண்டாம்? இன்ன ஷைத்தான என்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, கபுருஸ்தானிலே குர்ஆன் ஓதப்படாது, குர்ஆன் ஓத மாட்டார்கள், ஓதக்கூடாது. எனவே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் வீடு என்பது கபுருஸ்தானுக்கு நிகராக மாறி போய்விடுகிறது என்று சொல்லிவிட்டு, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்போ சூரத்துல் பக்கரான்னு ரசூலுல்லாஹ் தான் பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி சூரா ஆல இம்ரான் யார் வச்ச பேர்? ரசூலுல்லாஹ் வச்ச பேர். இமாம் முஸ்லிம் 1471வது ஹதீஸாக பதிவு பண்ணுறாங்க, யார் அதிகமாக சூரத்துல் பக்கராவை ஓதுகிறாரோ, அது மாதிரி அதிகமாக சூரா ஆல இம்ரானை ஓதுகிறாரோ, இந்த ரெண்டு சூராக்களும் சூரத்துல் பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் துஹாஜானி அன் சாஹிபிஹிமா, அதை ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் இந்த சூராக்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும், யா அல்லாஹ் இவன் என்னை ஓதினான், என்னை மனப்பாடம் செய்தான், என்னை சிந்தித்தான், என்னுடைய உபதேசங்கள் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான், எனவே இவனை மன்னிப்பாயாக, இவன் மீது அன்பு காட்டுவாயாக, இவன் மீது கருணை காட்டுவாயாக, நரகத்தை விட்டும் இவனை பாதுகாத்து மகத்தான சொர்க்கத்தை இவருக்கு நீ கொடுத்து விடுவாயாக என்று சொல்லி சூரத்துல் பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, சூராவுக்கு பேர் வந்து ரசூலுல்லாஹ் வச்சாங்க. அதே மாதிரி சூராவுக்கு ஆயத்திற்கு பத்தியெல்லாம் இதெல்லாம் ரசூலில் அங்கங்கே நிப்பாட்டினாங்க, அல்லாஹ் வந்து நிப்பாட்ட வச்சான். குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீங்களாக்கே, சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு எத்தனை ஆயத்து? 7 ஆயத்துகள். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 ஆயத்துகள். இந்த 7 ஆயத்துகள் என்று அல்லாஹ் தீர்மானித்தான்,
அப்படி ஏழு ஆயத்துகள் என்று அல்லாஹ் தீர்மானித்ததாக திருமறை குர்ஆனே பேசுகிறது. திருமறை குர்ஆன் இல்லை, சூரத்துல் ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய 15வது அத்தியாயத்தின் 87வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலக்கத் ஆத்தைனாக சபஅம் மினல் மதானி வல் குர்ஆனல் அலீம். நபியே, ஏழு ஆயத்துகளை கொண்ட நபியே, ஏழு ஆயத்துகளை கொண்ட மறுபடியும் மறுபடியும் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா என்ற சூறாவையும் மகத்தான குர்ஆனையும் நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஏழு ஆயத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல்லா சொல்லுவாங்க, சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய 67வது சூரா, மினல் குர்ஆனி சூரத்துன், குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, ஃபீஹி சலாசூன் ஆயத்தன், அந்த சூறாவிலே 30 ஆயத்துகள் உள்ளன. அந்த 30 ஆயத்துகளை கொண்ட சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரகல்லதி பியதிஹில் முல்க் வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர் என்கிற இந்த சூறாவை யார் அதிகமாக ஓதுகிறாரோ அவருக்காக இந்த சூரா அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு பண்ணும், அவரை அல்லாஹ் மன்னிக்கும் வரை என்று ஹதீஸுகள் பேசுகின்றனவே. அப்ப சூராவுக்கு ரசூல்லா பேர் வச்சாங்க, ரசூல்லா சூராவை தீர்மானிச்சாங்க. அது மாதிரி அல் ரசூல்லாவும் அல்லாவும் என்ன பண்ணாங்க, ஆயத்துகளை தீர்மானிச்சாங்க. ஆனால் இந்த ஜுசுக்கள் இருக்கு பத்தியலா, இந்த ஜுசு 30 ஜுசு என்பது வந்து ஒரு ஹதீஸை கொண்டு தீர்மானிக்கப்பட்டது. எப்படி தீர்மானிக்கப்பட்டது, ஒரு ஹதீஸ் வந்து புகாரில 5052வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பேசுகிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி யார் என்று சொன்னால், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சஹாபி. இந்த சஹாபி, இந்த சஹாபியின் செயல்பாடுகள், அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்ன வார்த்தைகள் தான் இப்போ இந்த 30 ஜுசு என்று பிரிக்கிறோமே இல்லையா, அதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபியுடைய பேரு அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபிக்கு நிக்காஹ் ஆகுது. நிக்காஹ் ஆகி சில நாட்களுக்கு பிறகு இந்த சஹாபியுடைய தந்தை அமர் பின் ஆஸ் இருக்கிறாரே, அவர் அப்துல்லாவுடைய மனைவி தன்னுடைய மருமகளை பார்க்கிறார். மருமகளை பார்த்து, என்னம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக போகிறதா அப்படின்னு மாமனாரே மருமகள்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. விசாரித்தால் மருமகள் சொல்வார்கள், தில்கர் ரஜுல் அப்துல்லா, என்னுடைய கணவர் அப்துல்லா மிகச்சிறந்த ஒரு மனிதர், ஆனால் லம் யதனா ஃபிராஷன், அவருக்கு உலக தேவையே இதுவரை ஏற்படவில்லை, படுக்கைக்கு வரவில்லை என்கிற இந்த கருத்தை வந்து மருமகள் மாமனார்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்னால் அதிர்ச்சியாகி அவங்க வந்து மகன்கிட்ட கூப்பிட்டு பேசணுமே, மகனுக்கு உபதேசம் பண்ணுமே அப்படி நினைப்பாங்க. நினைச்சிட்டு மகனை கூப்பிட்டு டைரக்டாக பேசாமல் நேராக ரசூல்லாட்ட போய் சொல்லி, யார ரசூலல்லா, இந்த மாதிரி என்னுடைய மகன் இன்னும் மனைவியோட சந்தோஷமாக இருக்கலை, நீங்கள் என் மகனை கூப்பிட்டு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாட்ட போய் சொல்லுவாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லாங்கிற சஹாபியை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு, என்னப்பா இந்த மாதிரி உன்னைய பற்றி ஒரு புகார் வந்திருக்கிறதே என்று கேட்டுவிட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்லுவார், நான் வந்து எப்போ பார்த்தாலும் நோன்பு வைக்கிறேன், பகல் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறேன், அதே மாதிரி இரவு ஃபுல்லாக என்ன செய்கிறேன், குர்ஆனையே நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் மனைவியோடு சந்தோஷமாக இதுவரை இருக்கலை அப்படின்னு அவர் சொல்லுவார். ரசூல்லா கேட்பாங்க, கைஃபா தசூமு, நீங்கள் எப்படி நோன்பு வைக்கிறீங்க அப்படிங்குவாங்க. அசூமு குள்ள யோமின், ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்குவார். கைஃபா தஹத்திமு, எப்படி குர்ஆனை ஓதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குவாங்க. அஹ்திமு குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் இஷா துலுகைக்கு பிறகு குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபஜ்ர் நேரத்திலே நான் குர்ஆனை ஓதி முடித்து விடுகிறேன். ஒரு இரவில் மொத்த குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய காரணத்தால் என்னுடைய மனைவியோடு நான் இதுவரை சந்தோஷமாக இருக்கவில்லை அப்படின்னு அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லுவாங்க, இக்ர குல்ல ஷஹரின் ஃபீ குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை நீங்கள் குர்ஆனை ஓதி முடியுங்கள். ஒரு இரவில் நீங்கள் ஓதி முடித்து விடாமல் என்ன பண்ணுங்க, மாதத்துக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடியுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க.
Apa yaqra' fi kulli shahrin ஒவ்வொரு மாதத்திலும் குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? இதை அடிப்படையாக கொண்டுதான் திருமறை குர்ஆன் 30 ஜுஸுகளாக ஒரு மாதத்துக்கு 30 நாட்களா இல்லையா என்கிற அடிப்படையில் 30 ஜுஸுகளாக பிரிக்கப்பட்டன. எப்படி ஒவ்வொரு மாதமும் நாம் சம்பளத்தை வாங்குகிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் திருமறை குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். குர்ஆன் ஓதி முடிக்கப்பட வேண்டும் என்ற இந்த நல்ல நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆயத். இந்த ஹதீஸை கொண்டு குர்ஆன் 30 ஜுஸுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு நான் இந்த ஆயத்துக்கு வர்றேன். 4வது ஜுஸுல வந்து 4வது ஜுஸுடைய ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்களாக்கும் 3வது சூராவுடைய 92வது ஆயத்து தான் 4வது ஜுஸுடைய ஆரம்பம். உங்களுக்கு தெரியும் 4வது ஜுஸு வந்து முதல் ஜுஸு அலிஃப் லாம் மீம் அப்படிங்குவாங்க. 2வது ஜுஸு சயகூலு சுஃபஹாஉ. 3வது ஜுஸு தில்கர் ருசுல். 4வது ஜுஸு லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்பதுதான் அந்த ஜுஸுடைய ஆரம்பம். இந்த 4வது ஜுஸு தரக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் மகத்தான பாடங்கள் படிப்பினைகள். இந்த ஜுஸுடைய முதல் வசனத்திலேயே அதாவது 3வது சூராவுடைய 92வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நன்மைகளை ஒருபோதும் அடையவே முடியாது. எதுவரை என்று சொன்னால் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்யாத வரை நீங்கள் நல்லவர்களாக ஆகவே முடியாது. நீங்கள் நன்மைகளை ஒருபோதும் பெறவே முடியாது என்கிற இந்த வசனம் அருளப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா பண்ணுகிறோமே இல்லையா, அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள் என்று சொன்னால் வீணா போன பொருளை குப்பையில் தூக்கி எறிவோமே அந்த மாதிரியான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா பண்ணாம எதை கொடுக்கணும்? நாம் விரும்பக்கூடிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தால்தான் நன்மையை பெற முடியுமே தவிர அப்படி சதக்கா செய்யவில்லை என்று சொன்னால் நன்மையை பெற முடியாது என்ற இந்த வசனம் 4வது ஜுஸுடைய முதல் வசனம் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. சுபஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு. இந்த ஆயத்தை கேட்ட ஒரு அன்சாரிய சஹாபி, அவரை பற்றி இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2769வது ஹதீஸா பதிவு பண்ணுறாங்க. அந்த சஹாபியுடைய பேரு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ தல்ஹாங்கிற சஹாபி இந்த ஆயத்தை கேட்டவன், இந்த ஆயத்து நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்யாத வரை நீங்கள் நன்மைகளை ஒருபோதும் பெறவே முடியாது என்ற ஆயத்தை கேட்டவனையுமே இந்த சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய பேரித்தன் தோட்டங்கள் எல்லாம் உள்ளன, ஆனால் என்னுடைய தோட்டங்களில் மிகப்பெரிய தோட்டம், அதிகமான லாபத்தை தரக்கூடிய தோட்டம், நான் அதிகம் விரும்பக்கூடிய தோட்டம் மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி இருக்கிறதே, அதற்கு நேர் எதிர்த்து செயல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோட்டம் எது என்று சொன்னால் இந்த பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டமாக இருக்கிறது. எனவே இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செஞ்சிடுறேன். பைரஹா என்று சொல்லக்கூடிய நான் மிகவும் விரும்பக்கூடிய பேரித்தன் தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செஞ்சிடுறேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, இந்த ஆயத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா பண்ணாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ தல்ஹாவுடைய சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவருடைய தோட்டத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்போ என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த 4வது ஜுஸு திருமறை குர்ஆனின் 4வது ஜுஸு தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால் நாம் தர்மங்களை அதிகப்படுத்த வேண்டும், சதக்கா ஜகாத்துகளை அதிகப்படுத்த வேண்டும், அதிலும் குறிப்பாக நாம் விரும்பக்கூடிய பொருளை அதிகப்படுத்தணும் என்பதை சொல்லி நாம் சதக்கா ஜகாத்துகளை அதிகப்படுத்தினால் கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான், அதில் அல்லாஹ் பறக்கது செய்வான். மட்டுமல்லாமல் மலக்குமார்களுடைய துவாவை பெற முடியுங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இமாம் புகாரி 1442வது ஹதீஸா பதிவு பண்ணுறாங்க. டெய்லி ரெண்டு மலக்கு மகள் பூமிக்கு இறங்குவார்கள். ஒரு மலக்கு துவா செய்வாங்க, இன்னொரு மலக்கு பதுவா பண்ணுவாங்க. அந்த துவாவையும் பதுவாவையும் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க. துவா செய்யக்கூடிய மலக்கு சொல்லுவாராம், அல்லாஹும்மா
அழுத்தி முன்ஃபிக் அந்த ஹலஃபா. அல்லாஹ்வே, யார் தர்மங்களை அதிகமாக செய்கிறாரோ, யார் சதக்காக்களை வாரி வாரி வழங்குகிறாரோ, அவருக்கு இன்னும் பரக்கத்துகளை அதிகப்படுத்துவாயாக என்று துவா செய்வார். இன்னொரு மலக்கு பதுவா பண்ணுவார், அல்லாஹும்ம அம்சிக் முன்ஃபிகன் தலஃபா. அல்லாஹ்வே, எவன் கஞ்சனாக இருக்கிறானோ, எவன் சதக்கா ஜகாத் கொடுப்பது இல்லையோ, அவனுடைய பரக்கத்தை நீ அழித்து விடுவாயாக என்று டெய்லி காலையில் ஒரு மலக்கு துவா செய்வாங்க, மாலையில் அதே மாதிரி இன்னொரு மலக்கு வந்து பதுவா பண்ணுவாங்க என்று ஹதீஸுகள் பேசுகின்றனவே. அப்போ என் அருமை சகோதர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெற வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தை பெற வேண்டும், குறிப்பாக மலக்குமார்களின் துவாக்களை பெற வேண்டும் என்று சொன்னால், எப்படி இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் சதக்கா பண்ணாங்களோ, அது மாதிரி சதக்காக்களை ஹைராத்துகளை அதிகம் கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகீனா அதாபன்னார் வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.